வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவநாடி பாபுசரை மீட் பண்ண வந்திருக்கோம். ஸோ ஏற்கனவே வந்து ராசிபலன்கள் வந்து பாதி போட்டிருக்கும், அதாவது வந்து மேஷத்துலேருந்து கன்னி வரையும் போட்டிருக்கோம். ஸோ மீதி இருக்க பேலன்ஸ் வந்து துலாம்லேருந்து மீனம் வரையும் அந்த ஆறு ராசிக்கு வந்து எப்படி இருக்க போகுது இந்த மாதமும், குறிப்பாக ஒரு 45 நாள்களுக்கு இந்த பலன்கள் எப்படி இருக்க போது, யாரை வணங்கலாம், என்ன பரிகாரம் செஞ்சால் எல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அகஸ்திய கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் அரபு நேயர்களுக்கும் கோடான கோடி ரசிகர்களுக்கும். ஒன்னும் அந்த விட்டு படம் பாதியை நம்ம இன்னைக்கு வந்து படிச்சிடலாம். சொன்னால் துளாராசி நேர்கள், அதுவும் விசா நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், சித்திர நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசா நட்சத்திரம். ஸோ இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கும், அதுவும் முக்கியமாக இவங்க வந்து சித்திரை சுவாதி, ஸோ இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நிறைய விரயங்கள் வரும், செலவுகள் எக்கச்சக்கலாம், வர வேண்டிய பணங்கள் வரும், கொடுத்துல வராது, எந்த காரியம் தடையாக இருக்கும். ஸோ மனசில் ஒரு நிம்மதி இருக்காது. ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் குரு வந்து வக்கரமானார்னா ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது அவங்களுக்கு நல்லது. அதெல்லாம் மனசில் வந்து நிம்மதி இருக்காது. பிள்ளைகளால் சில குழப்பங்கள் ஏற்படுறத நம்ம பார்க்க போகிறோம். அந்த நிலைமை ஏற்படும் அப்படின்றத சொல்கிறார். அது போகும், அதுக்கான வழிகள் வரும். 1.5 மாதத்துக்கு எந்த காரியம் செய்ய வேணாம், எந்த ஒரு வழி வேணாம், பணம் கொடுக்கல் வேணாம். ரெண்டாவது வந்து தொழில் வந்து எதனா இருந்தால் புது தொழில் போகணும். இருக்க தொழில்தெல்லாம் விரயங்கள் ஏற்பட்டிருக்கு, நிறைய விரயங்கள், எதுவுமே ரிக்கவரி ஆக மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு நிலைமைகள் ஏற்பட போகிற பிரதோஷத்துக்கு தேன் கொடுத்து அதோட வழியை வந்து செய்து வந்தானா நல்லாயிருக்கும். பெருமாளுக்கு வெள்ளிக்கவில் சுக்கரனுக்கு அர்ச்சனை பண்ணி வர்றது நல்லது. லாபத்தில் இருக்கிறதுனால சில வரவுகள் அவங்கள தேடி வந்து அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிடும் அப்படின்றத சொல்கிறார். ஆனால் திருமண தடைகள், வாழ்க்கையில் வந்து மேன்மை இருக்காது, வியாபாரத்தில் தொழில் இருக்காது. ரெண்டாவது வந்து எந்த ஒரு காரியம், வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும், இல்லை வெளியூரில் இருக்க வேலை செய்கிறவங்க ஒரு டிப்ரெஸ் மைண்ட் எல்லாமே ஏற்படும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து வழி பண்ணிங்கன்னா நல்லாயிடும் அப்படின்றத அதாவது எந்த ஒரு வழிமுறை இல்லாமல் இருக்காங்க இந்த விச்சிகராசினர்கள். அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து எல்லாத்துலேயும் தடை, பயங்கரமான காரிய தடை. ரெண்டாவது பண வரவுகள், அதுவும் பர்டிகுலராக அனுஷ நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரம், இந்த ரெண்டு நட்சத்திரமே இப்போ சரியில்லாத ஒரு நிலையில் இருக்காங்க. பண விரயங்கள் ரொம்ப மாட்டின்னு இருக்காங்க. ரெண்டாவது வேலையில் வந்து டிகிரேட் ஆகிடுவோமான்னு ஒரு பயம், வேலை விட்டு வெளியே வந்துடலாமா, வேறு இடத்துக்கு போகலாமா. அதெல்லாம் அதெல்லாம் சதி நாளில் இருக்கிறதுனால உடல் உபாதைகள் வயசானவங்க, ப்ரெஷர் சம்மந்தப்படுறது, சுகர் தேவையில்லாமல் இன்க்ரீஸ் ஆகுது. மனசில் வந்து ஒரு சஞ்சலங்கள், எப்போ பார்த்தாலும் ஒரு நிம்மதியில்லாத சஞ்சலங்கள் இருக்கும். அது இல்லாமல் எல்லாத்துலேயுமே தடை தான். வருமானங்கள் இல்லை, வருமானம் வரதெல்லாம் முன்கூட்டியே செலவு. இன்றைக்கினா நாளைக்கால செலவு, முன்கூட்டியே வந்து ஒரு 10 நாள் முன்னாடி அந்த கடன் கொடுக்கணும். கடன் நல்லா போயின்னு இருக்குது சில பேர். சிலருக்கு ஜாதக நீதியும் தசாபத்தியும் நல்லா தான் நல்லா இருக்காங்க. ஜெந்த நீதி ரொம்ப ப்ராப்ளத்தில் இருக்காங்க. வேலையில் கேர்ஃபுல்லாக இருங்க. எதில் நீங்கள் அட்டாச்சாக இருக்கீங்கன்னா அதில் இருங்க. 1.5 மாதத்துக்கு ரொம்ப பொறுமையாக போங்க. அது இல்லாமல் அவங்களுக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் உட்காந்ததுனால இம்சைகள் கொடுத்துருவான், வேலையில் சண்டைகள் வந்துடும், வாக்குவாதங்கள் போடுவாங்க, அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. முக்கியமாக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செவ்வாய்க்கு அர்ச்சனை பண்ணுங்கள், முருகரை பிடிங்க. முருகரை செவ்வாய்க்கிழமைனா வேண்டது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அதே நேரத்தில் ஆஞ்சநேயரையும் நீங்கள் வேண்டது நல்ல பலன் கொடுக்கும். ரெண்டாவது வந்து சனியோட தாக்கம் இருக்கிறதுனால ஆஞ்சநேயர் கேட்டு போனால் நமக்கு அது வழி வந்துடும். எப்போனா உங்களுக்கு டைம் கிடைச்சா ராகுக்கு எதுக்கு பரிகாரம் பண்ணுங்க. இந்த ராகுக்கு எதுக்கு பரிகாரம் பண்ணால் சனி பிரச்சனை, அர்த்தராஜ சனியோட பிரச்சனை விடும். அதனால் ராகுக்கு இதுக்கு எப்போனா கலாசிரி போயிட்டு இந்த 2 வருஷத்துக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால கலாசிரி போயிட்டு அதுக்கான வழி. ஆனால் வக்கரத்துனால இப்போ பயம் இல்லை. ஆனால் டிசம்பர்லேருந்து நமக்கு சில குழப்பங்கள் ஏற்படலாம். ஆனால் ரொம்ப பொறுமையாக நிதானமாக எல்லா வேலையும் யோசித்து பண்ணுங்கள். எந்த ஒரு காரியத்தையும் செய்யுங்க. வண்டி வாகனம் ரிப்பேர், வீட்டு செலவுகள் எல்லாமே ரிப்பேரில் தான் போகும். திடீர்னு வரும், சின்ன ரிப்பேராக இருக்கோ பெரிய ரிப்பேராகிக்கே அதை வழி பண்ணி கொடுத்துரும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து வழி பண்ணுறது, எந்த விஷயத்தையும் எந்த வேலையும் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. சிறப்பு தனுசு ரொம்ப நல்லா இருக்கு. அதுவும் பர்டிகுலராக மூல நட்சத்திரம், புராண நட்சத்திரம், உத்திராடம். மூல நட்சத்திரம் புராண நட்சத்திரத்திற்கும் ரொம்ப அருமையான
வழிகள், புது வேலை, புது இடத்துக்கு வெளிநாட்டு பயணங்கள், விசா எல்லாமே கிடச்சிடும். திருமணம் வந்து எதிர்பார்க்காம சடனாக வந்து ஃபிக்ஸ் ஆகும். அதுவும் பக்யாதி வகையில் போய் சூரியன் போய் உட்காருனா கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஜாப், ஏன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருந்தாவோ முக்கியமான படிப்புக்கு எதிர்பார்த்துருந்தாவோ அந்த படிப்பு கிடைக்காம தான் அந்த படிப்பு அவங்களுக்கு கிடச்சிரும். ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் மாற்றங்கள் தெரியும், நல்ல வழிகள், கொஞ்சம் இது வரைக்கும் பண்ண இம்சைகள், கொஞ்சம் உடம்பு ப்ராப்ளமாக இருக்கிறதுலாம் ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் மாற்றங்கள் கொடுக்கும், நல்ல ஒரு வழி அவங்களுக்கு கொடுக்கும். அதே நேரத்தில் வழி வந்து நல்லா பண்ணுவாங்க. ரெண்டாவது, இவங்களுக்கு இப்போது இந்த 1.5 மாதத்துக்கு நல்ல அனுகூலம் இருக்குது, தைரியமாக வழி பண்ணிக்கலாம். அதுவும் தனுசு ராசியினர்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படின்னா சனி வக்கரமாக இருந்து ரெண்டாம் வீட்டில் இருந்தாலும் நல்லது செய்கிறான், நல்ல ஒரு பலனை கொடுப்பா. ஏழனா 7 வருஷம் அவங்க அனுபவிக்காத ஒரு பலன், அவங்க நல்ல ஒரு வழி அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதை சொல்கிறேன். குரு வழிபாடு தட்சிணாமூர்த்தி வணங்குறது நல்லது. அதே நேரத்தில் திருப்பதிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். மகராசி, அதுவும் கண்டிப்பாக உத்திரா நட்சத்திரம், திருவான நட்சத்திரம், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவிட்டத்துக்கு அவர்களுக்கு நல்லா இருந்தாலும் இவங்களுக்கு வந்து திருமண தடைகள் வரும். ரெண்டாவது வந்து காரியங்கள் பிரச்சனை, பழைய நோய் எதனா இருந்தால் திரும்பிய கிளம்பும். வயிறு சம்மந்தப்பட்டது, தலை சம்மந்தப்பட்டது, கால், இடுப்புக்கு மேலே சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. இதுக்கான வழிமுறைகள் மருந்து எடுத்துக்கணும், டாக்டர் வழிமுறையை பார்த்துக்கணும். உணவு வழிமுறையில் ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்து உடலை காப்பாற்றிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லது. இல்லைன்னா அது இல்லாமல் மனசஞ்சலங்கள், தைரியம் இருக்காது, எந்த வழி செஞ்சாலும் அவங்களுக்கு பலன் கிடைக்காமல் போயிடும். அதே நேரத்தில் இவங்களுக்கு வந்து அரசியல்வாதியாக இருந்தால் ரொம்ப குழப்பங்கள், பிரச்சனைகள் ஏற்படும். வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க வேலை போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இங்கே வேலை இருக்க டிகிரேட் ஆகும், இல்லைன்னா வேலையிலேருந்து ஷிஃப்ட் ஆகும். அந்த மாதிரி இருந்தாலுமே இந்த டிசம்பர் மாதம் வரைக்குமே இருக்குது. அது இல்லாமல் செவ்வாய் வந்து இதில் போய் உட்காந்துருக்கான், செவ்வாய் மாறணும். செவ்வாய் மாறினது அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வரணும். செவ்வாயும் சூரியனும் உட்காந்துருக்காங்க, இடத்துல ரெண்டுமே பலமான கிரகங்கள் போய் சிம்மத்தில் உட்காந்துனா அஷ்டமாதிபதியாக பார்க்குறதுனால ரொம்ப ப்ராப்ளம், மனசில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கும். இருக்கும், ஆனால் வெளிப்படுத்த மாட்டாங்க. கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது, ஆனால் பிரதோஷ வழிபாடு தான் நல்லது. சிவனை எவ்வளோக்கு எவ்வளோ வேண்டீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஒரு நிம்மதி கிடைக்கும், நல்ல ஒரு பலன் கிடைக்கும், பிரச்சனை வந்து வழி வரலாம். அதே நேரத்தில் இவங்க வந்து விநாயகரை வேண்டுங்க. ரெண்டாவது வந்து அம்பாள் கோயில் போயிட்டு வர்றது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். சிறப்பு கும்பராசி, ரொம்ப அருமையா இருக்கு. புது இடம், புது வழி, புது வாகனம், இடத்த மாற்றின்னு போகிறது, வேலையில் ஒரு புது வேலை கிடச்சி வெளியூருக்கு போகிறது, வேறு நாட்டுக்கு போய் இருக்கலாம், வேறு ஊருக்கு போகலாம். இவங்களுக்கு கொஞ்சம் தள்ளக்கூடிய நிலைமைகள் ஏற்படும், ஆனால் அது அவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். அதனால நல்ல ஒரு வழி வரும். ஆனால் ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. சில விஷயங்கள் வந்து உணவு முறைகள் வந்து பக்குவமாக எடுக்கிறது, மற்ற விஷயங்களை கேட்டுக்கு வேணாம், வெளியே எங்கேயும் சுத்த வேணாம், அதனால் டிஹைட்ரேட் ஆகுது, வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் ஏற்படுறது, தலை எடைக்கு வர்றது, அதாவது நல்ல வேலையில் இருப்பாங்க சடனாக உடம்பு வந்து டல் ஆகிற மாதிரி ஆகிடும், அந்த மாதிரி ஒரு பொசிஷன் ஏற்படுக்கிற நிலைமைகள் இருக்கு. அதுவும் பர்டிகுலராக சதய நட்சத்திரத்துக்கும் சதய நட்சத்திரத்துக்கும் இவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்துக்கும் இந்த ப்ராப்ளங்கள் இருக்குது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக போங்க. புரட்டாதி ஓரளவுக்கு பரவாயில்ல, காரணம் சனி தள்ளி வந்ததுனால. ஆனால் டிசம்பர் மாதம் வரைக்குமே இவங்களுக்கு ப்ராப்ளம், வேலையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், கவனம் இருக்கணும். வண்டி எங்கன்னா மிஸ் ஆகும், வீட்டில் பொருட்கள் வந்து மிஸ் ஆகும், ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது. இவங்க மெயினாக வழங்க வேண்டியது வந்து வெள்ளிக்கிழமைன்னா சுக்கரனுக்கு அர்ச்சனை, அதே நேரத்தில் வெள்ளிக்கிழமையானால் லக்ஷ்மி கோயில் போகிறது நல்லது. அந்த லக்ஷ்மி கோயில் போக சொல்ல ஆட்டோமேட்டிக்காக விரயங்கள் குறையும், இவங்களோட மனசு நிம்மதிகள் வரும், சஞ்சலங்கள் வரும், ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படும் அப்படின்றத சொல்கிறார். முடிஞ்சால் பித்திருக்கு தர்ப்பணம் கொடுத்துருங்க. ஸோ அந்த தர்ப்பணம் கொடுக்க சொல்ல எல்லா மாற்றங்களும் ஏற்படக்கூடிய நிலைமை வரும். இந்த 7 நாள் சனியோட பிரச்சனை வந்து இந்த தர்ப்பணம் கொடுக்க சொல்ல முன்னோர்கள் ஆசை பெற சொல்ல இந்த பிரச்சனையில் அவங்க விடுபடுவாங்க. அதனால் இந்த 1.5 மாதத்துக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து தான் ஆகணும். நீங்கள்
சொல்றாரு. அதுவும் மீனராசி நேயர்கள், இந்த மீனராசி நேயர்கள் ரொம்ப அருமையான ஒரு வழி இருக்குது டைம். ரெண்டாவது, புது வீடுகள், புது வழி, புது இடத்துக்கு போகிறது, புது சம்மந்தப்பட்ட வேலையை எதிர்பார்க்குறது, வேறு ஊருக்கு போய் ட்ராவல் பண்ணுறது. ஆனால் சின்ன சின்ன சஞ்சலங்கள் வரும், தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத விரயங்கள். டக்குன்னு ஒரு பணத்தை கொடுத்துடாதீங்க, ஆனால் எதிர்பார்க்காத பணம் வீட்டுக்கு வரும், எதிர்பார்க்காத வழி வரும், சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டாவது, அரிய சந்தா அந்த பணம் வரும், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட இதில் நல்ல வழிகள் கிடைக்கும், கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பேர் புகழ் வரும், அந்த மாதிரி நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு. 600,000 சூரியன் வந்தாங்கன்னா அதுக்கு குரோத்தை உருவாக்கிட்டு போகக்கூடிய நிலைமை வரும், லக்ஷ்மி யோகத்தை கொடுப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் பொறுமை வேணும், எந்த விஷயத்தில் வாயாக பேசக்கூடாது, பொறுமையாக இருந்து சாதிச்சிங்கன்னா நல்லா வரும். அது இல்லாமல் இவங்க கம்பல்சரி நாட்டிக்காமல் சூரியனை கர்ச்சனை பண்ணுறது நல்லது. சூரிய கிரகத்துக்கு அர்ச்சனை பண்ணி நவகிரகத்தில் செந்தாமரை மலர் வச்சு அதுக்கான வழி பண்ணாங்கன்னா ரொம்ப பலன் அவங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் காக்காக்கு வந்து தானம் பண்ணுங்க. இந்த காக்காக்கு வந்து உணவு போகிறதுனால அவங்களுக்கு பிரச்சனைகள் வந்து தீர்றதுக்கான வழி வரும். பித்ருவில் வந்து கும்பிடுங்க, பித்ருக்கு எதனா வந்து தர்ப்பணம் பண்ணுங்கள், அதுக்கான வழிகள் வந்து மாறும். ஏன்னா 7.5 சனி பித்ருத்துக்கு தான் வழி கொடுக்கும். ஸோ முன்னோர்கள் வழிபட்ட தெய்வங்கள், வழிகள், குலதெய்வங்கள் இதெல்லாம் வழிபடுறது நல்ல ஒரு பலன் கூடும். சின்ன சின்ன செலவுகள் அதிகமாக இருக்கும் வீட்டில், விரயங்கள்லாம் அந்த மாதிரி வேறு இருக்கும். கடன் வாங்கி செய்யக்கூடிய நன்மைக்கு சில பேர் இருப்பாங்க, பாவம். அத்தனை பேருக்கு அதுக்கான வழிமுறைகள் மாறிடும். வேடம்னா 1.5 மாதம் தள்ளிட்டாவே ஒரு நிம்மதியான வழி வரும், நல்ல ஒரு செயல் கிடைக்குன்றதை சொல்கிறேன். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார். 6 ராசியில் ஒரு 3 ராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது, மீதி 2 ராசிக்கு வந்து ஆவரேஜான ஒரு இதுதான் இருக்குது. ஸோ இந்த ராசி பலன்கள் மக்கள் ரொம்ப ஆவலாதான், கண்டிப்பாக அதை பார்த்து பயன்படுவாங்க. மீண்டும் வந்து ஒரு நல்ல ஒரு தருணத்தில் சந்திப்போம் சார். வணக்கம். 30 குரூஸில் ஒவ்வொரு பாயிண்ட்டாக கொடுப்போம். இந்த நாளில் இது நடக்கும் நிச்சயம், நிறைய கூட்டம் இருக்கிறதுனால அப்படி கண்டிப்பாக சார். வணக்கம் 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 மெட்ரோ பிபிநாயகம் கோடான குறையர்ஸுக்கும் இன்னும் நிறைய இருக்காங்க சார். சொல்லுவார் வணக்கம்.